பொறுப்பு இல்லாமல் விளாட்றான். கேமிங்ல என்ன ஃபியூச்சர் இருக்கு? கேம் ஒரு கம்பெனிஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சா வந்து பத்தாது. இப்போ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து அது ஒரு சாபக்கேடு மாதிரியே மாறிடுச்சு. ஏன்னா ஒரு கோர்ஸ் இது வந்துட்டு இதில் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, இதோட க்ரோத் எவ்வளோன்னு அது யாருக்குமே நிக்கிற இடத்துல இருந்தே அப்படியே ஓடுறாங்க. ஓடுற ஓடு கையில் கண்ணு மாதிரி வச்சிருக்காங்க. கிட்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா தே நீட் எனக்கு வந்துட்டு அப்படியே எல்லாம் ஹை கிளாஸா வந்துட்டு எல்லாமே இருக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே அனிமேஷன்ஸ் அதுக்கெல்லாம் பேசிக்காக இப்போ அதான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ இப்போ இந்த அன்ரியல் இன்ஜின் சொல்லும்போது பேசிக் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஆளை இன்டர்வியூ எடுக்க போகிறோம். யாருன்னா ஜென்ரலாகவே இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு பசங்க எல்லாருமே வந்து ஹையர் ஸ்டடிஸ் என்ன பண்ணுறது அப்படின்றத பற்றி யோசிச்சிட்டே இருக்காங்க. ஆனால் இன்னொரு குற்றச்சாட்டு பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வைக்கிறது என்னென்னா எப்போ பார்த்தாலும் கேம் விளையாடினே இருக்காங்க. யார் ஃபோனை பார்த்தாலும் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸு, பப்ஜி, அது மாதிரி கேம்ஸ் விளையாடிட்டே இருக்காங்களே. இவங்கெல்லாம் படிக்கவே மாட்டாங்களே, கேம்ஸால் கெட்டு போகிறோமே. அப்புறம் ரீசெண்டாக ஆன்லைன் ரம்மி வேறு வந்துருச்சு, அதனால் கேமுன்னாலே எல்லா பேரண்ட்ஸுமே பதறாங்க. ஸோ இப்படி கேம் ஆடிட்டு இருக்க பசங்களை பார்த்து கெட்டு போகிறாங்க கெட்டு போகிறாங்கன்ற சமூகம் அவங்களுக்கான மாற்று வழியை எப்பவுமே சொல்லவே மாட்டேங்குது. அதனால கேம்ஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்கு, மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு ரீசெண்டா ஒரு சில தனியார் தொலைக்காட்சியில சில பேர் பேசுறத கேட்டிருக்கோம். அப்படி ஒரு எக்ஸ்பர்ட் தான் இன்னைக்கு நம்ம கூட கலந்துருக்காரு. அவர் யாருன்னா மாஸ் இன்போ அப்படின்ற ஒரு கம்பெனியோட சிபிஓ ஆபீசர். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம டெய்லி லைஃப்ல பாத்துட்டு இருக்கோம்னா ஒவ்வொரு இளைஞர்களும் வந்து எல்லாருக்கிட்டையும் போன் இருக்கு, ஆண்ட்ராய்டு வச்சிருக்க, எல்லாருமே கேம் விளையாடுறாங்க. இதுல வந்து கேம்ல வந்து ஒரு யூனிட்டியே வருது. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு சிறுவன் வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சிறுவனோட சேர்ந்து கேம் விளையாடிட்டு இருக்கான். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து பேரண்ட்ஸ் அதை பார்க்கும்போது பொறுப்பு இல்லாமல் விளாட்றான், கேமிங்கில் என்ன ஃபியூச்சர் இருக்குது, கேம் விளையாடி சம்பாதிச்சிட போறியா, அப்பா கிட்ட போய் பால் பாக்கெட் வாங்குறது காசு வேணா கூட இந்த கேம் விளாட்றல அதில் தருவாங்க காசு போய் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி பண்ணுறான். உண்மையிலே கேமிங்ன்றது ஒரு நல்ல விஷயமா இல்லையா சார்? கேமிங்கில் ஏதாவது ஒரு ஃபியூச்சர் இருக்கா? கேமிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு ஆல் ஓவர் இந்த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு இதோட இண்டஸ்ட்ரி வந்துட்டு 2030 கிட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டு இப்போ நீங்கள் என்னதான் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பார்க்குறீங்க, இவன் ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க லே ஆஃப் நிறைய நடந்திருக்குது. அந்த லே ஆஃபில் கூட கேமிங் இண்டஸ்ட்ரி பீக்கில் இருந்துச்சு. இப்போ கூட வந்துட்டு நிறைய ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் என்னென்னா பசங்க நிறைய பேர் விளாட்றாங்க தவிர, ஆனால் அது எப்படி வந்து கேமை உருவாக்கணும் அதை பற்றி வந்துட்டு யாருமே பேச மாட்டேன்றாங்க. எனக்கு நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் எனக்கு பப்ஜி வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, மேபி கிளாஷ் ஆஃப் கிளைன்ஸ் நிறைய கேம்ஸ் இருக்குது. அதில் அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு நல்லா பிளே பண்ண தெரியும் தவிர இது வந்துட்டு இதில் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, இதோட க்ரோத் எவ்வளோன்னு அது யாருக்குமே வந்து தெரியாது. பசங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் வந்து கேம் இது பண்ணனா அந்த ஜஸ்ட் இருக்குது. பட் இன்னொன்று உங்களுக்கு தெரியும் அந்த டோர்னமெண்ட்ஸ் கூட வைக்கிறாங்க. இஏ வந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் தேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டோர்னமெண்ட் வச்சுட்டு காசு கூட சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆன்லைனில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகே சார், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது மாதிரி இருக்கு. ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான தகுதி என்னவா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு? ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் பிளஸ் டூ முடிச்சிட்டாங்க பசங்க, லாக்டவுனில் வந்து அவங்களால ஹையர் ஸ்டடிஸ் பண்ணவே முடியல. ஃபோர் இயர்ஸ் காலேஜ் டிப்ளமோ கோர்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு இயற்கே வந்து 1 lakh 2 lakhs என்று கட்ட வேண்டியதாக இருக்கு. அது 4 வருஷம் அவங்களால கட்டவே முடியல. அதனாலே நிறைய பேர் வந்து படிப்பை நிறுத்திட்டாங்க. சில ஸ்கூல்ஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நடந்த பப்ளிக் எக்ஸாம்ஸில் கூட சில இத்தனை மாணவர்கள் 1000 மாணவர்கள் எழுத முடியல. ஸ்கூல்லேயே அப்படி இருக்கும்போது காலேஜில் வந்து அவங்களுக்கு ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த கேமிங் கோர்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி சார், அதோட ஸ்டார்டிங் எப்படி இருக்குது, அதோட ஹையர் லெவல் போகும்போது என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது, எது பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும்? இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா யார் ஸ்டூடெண்ட் வந்து பிளஸ் டூ முடித்த உடனே எந்த ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து சொன்னோம், ஏன்னா எந்த சிலபஸ் எடுத்திங்கன்னா கூட எல்லாம் அவுடேட்டடாக இருக்குது. இப்போ இண்டஸ்ட்ரி வந்து நான் நீங்கள் ப்ளஸ் டூ படிக்கும்போது அதே சிலபஸ் தான் இருந்திருக்கோம், நான் ப்ளஸ் டூ படிக்கும்போது அதே சிலபஸ் தான் இப்போ மக்கள் படிச்சுட்ருக்காங்க. பட் இவங்க வந்து சடனாக வந்து மாற்ற முடியாது, கவர்மெண்ட்னால கூட மாற்ற முடியாது, ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ நான் இப்போ வந்துட்டு லெட்ஸ் இப்போ ஒருத்தர் ப்ளஸ் டூ முடித்த உடனே நான் வந்துட்டு கேமிங்கில் வந்துட்டு நான் அதில் வரணும்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees to 2000 வந்து நாங்களே வந்து சொல்லிக் கொடுக்குறோம். எப்படின்னா இப்போ எடுத்தோடனே கேமிங்னா எடுத்தோடனே அவங்களோட மைண்ட் செட் எப்படின்னா இப்போ பசங்களுக்கு எடுத்தோடனே நான் இப்படி 5 minutes நான் டெவலப் பண்ணும். பட் யூனோ ஒரு கேம் வந்து டெவலப் பண்ணுறது இட் டேக்ஸ் 2 to 3 hours. ஒரு கேம் நீங்கள் நார்மலாக இப்போ எந்த ஒரு ஹாலிவுட் படம் எடுத்தீங்க கூட
ஃபைவ் இயர்ஸ் ஆகுது ஒரு படம் ரெடி பண்ணது கூட இல்லை. அந்த மாதிரி ஒரு கேமிங் இண்டஸ்ட்ரி வரணும்னா ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கோடிங்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் டிசைன் பார்ட் சொல்லுவாங்க, ஆர்கிடெக்சர் டிசைன் சொல்லுவாங்க, என்விரான்மெண்ட் டிசைன் சொல்லுவாங்க. இது மாதிரி தனித்தனியாக ஃபீல்டு இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு ஓகே இந்த ஃபீல்டு எப்படி இருக்குது. இப்போ நீங்களே வந்துட்டு ஒரு ஒரு மீடியா இண்டஸ்ட்ரி இருக்குன்னா மீடியாலே சவுண்டு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆனால் அதுக்குன்னு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. அந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு மினிமம் பார்த்தீங்கன்னா 1000 to 5000 வந்துட்டு பேஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட், பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்டோட இன்ட்ரெஸ்ட், பேஸ்ட் ஆன் சிலபஸ். இப்போ பிளஸ் டூ மாணவர்கள் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சிலபஸ் பேட்டர்ன் வச்சுருக்கோம். காலேஜ் முடிச்சிருக்கானா ஓகே அவனுக்கு வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அது பேஸ் பண்ணிட்டு எவ்வளோ வந்துட்டு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபீ ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒன்ஸ் நாங்கள் அது சொல்லி கொடுத்துட்டோம்னா அப்பா இதுதான்ப்பா ஃபவுண்டேஷனு, இது படிச்சா இதில் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு ஒரு கேம் டெவலப் பண்ணோன்னா நார்மல் என்ன ஒரு ஒரு கேம்னா ஒரு செட்டப் இருக்கும், அந்த செட்டப்பில் ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும், அதில் வந்துட்டு ஆக்ஷன்ஸ் இருக்கும், இல்லை இல்லை நிறைய வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சவுண்ட் இருக்கும், விஷுவல்ஸ் இருக்கும், பேக்ரவுண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ் எல்லாமே இருக்கும், ஒவ்வொரு ஆர்ட்ல ஒரு கிரியேச்சர் இருக்கும். ஒரு ஒரு கேமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா. ஒரு படத்துலனா ஹீரோ வில்லன் அந்த மாதிரி இருக்கும், இதில் கூட டிசைன் கிராஃபிக் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே நாங்கள் வந்துட்டு மேலே விட்டோமா எல்லாமே டச் பண்ணுவோம். அப்போ வந்துட்டு கேண்டிடேட் தெரியும் ஓகே நான் வந்துட்டு லைட்டிங் சைடில் போனோமா, இல்லை என்விரான்மெண்ட்டில் போனோமா, இல்லை டிசைனில் போனோமா, இல்லை நான் கோடிங் சைடில் போனோமா. ஸோ அது ஒன்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு த ஃபவுண்டேஷன் லெவல் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா தென் வில் புஷ் ஃபார் இன்டர்மீடியட். இன்டர்மீடியட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு பட்ஜெட் வந்துட்டு ஒரு 10,000 to 20K அந்த பட்ஜெட்டில் கூட நாங்கள் வந்து சொல்லித்தரோம், இல்லை நான் அட்வான்ஸில் வந்து நான் பண்ணோம். ஒன்ஸ் அவங்க வந்து இன்டர்மீடியட்டில் வந்துட்டு குவாலிஃபை ஆகிட்டாங்க தென் வில் கோ ஃபார் அட்வான்ஸ் லெவல். அட்வான்ஸ் லெவல் ஒரு மினிமம் வந்துட்டு ஒரு 50,000 கிட்ட வரும், அது வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு சர்டிஃபைடு பை தென் ஆத்தரைஸ்டு ட்ரெயினர். ஒன்ஸ் அது வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்கன்னா நாங்களே இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவோம். இன்டர்ன்ஷிப் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நானே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எந்தெந்த கார்பரேட் கம்பெனிஸ் என்னென்ன ஓப்பனிங்ஸ் இருக்குது வி வில் சென்ட் ஆல் தேர் போர்ட்ஃபோலியோஸ். யார் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள வந்துட்டு நாங்கள் எடுத்துக்கிறோம் இன்டர்வியூ. ஓகே ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சொல்கிறீங்க இல்லைங்களா. இப்போ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து அது ஒரு சாபக்கேடு மாதிரியே மாறிடுச்சு. ஏன்னா ஒரு கோர்ஸோட ஸ்டார்டிங் இப்போ இது பண்ணும்போது அதில் வந்து நிறைய ஜாப்ஸ் முடிக்க முடிக்க மாணவர்களாக கம்பெனிஸே வந்து எடுத்துட்ருக்காங்க. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே நிறைய பேர் படிக்க என்ன ஆச்சுன்னா அந்த இடம் வந்து ஃபுல்லாக இப்போ எக்ஸ்ட்ராவாக இருந்து இருக்கிற ஆலையும் தூக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது முன்ன வந்து எந்த ஃபீல்டு படிக்கிறோமோ அந்த ஃபீல்டுக்கு வேலைக்கு போகிறதே வந்து ஒரு ஈஸியான வேலையாக இருந்தது. இப்போ நான் இன்ஜினியரிங்னா நான் இன்ஜினியரிங் ஃபீல்டே போய் சேர்ந்துருவேன், டாக்டர்னா நான் டாக்டர் ஃபீல்டே போய் சேர்ந்துருவேன், ஆர்கிடெக்ட்னா நான் அந்த ஃபீல்டில் போவேன். ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சொமேட்டோ ஸ்விக்கின்னு தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். இன்ஜினியரிங் படித்தவங்களும் சொமேட்டோ ஓட்டுறாங்க, அக்கௌண்ட்ஸ் படித்தவங்களும் சொமேட்டோ ஓட்டுறாங்க. ஸோ இப்போ நான் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி இல்லை நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை நான் வந்து எக்கனாமிக்ஸ் அது மாதிரி எடுக்கிறேன்னா என்னால் இந்த கேமிங் ஃபீல்டுக்குள்ள வர முடியுமா சார்? நீ இப்போ நீங்கள் வந்துட்டு பிஏ யார் படிச்சனா உங்களுக்கு பேஷன் இருந்துட்டு அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு யூஆர் நீங்கள் ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே நான் 2 to 3 hours என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா தாராளமாக வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். அது ஒரு அது நீங்கள் வந்து ஒரு பாத் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னொன்று நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா சைடு பிஸ்னஸ் எல்லாம் சைடாக வந்துட்டு இன்கம்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருக்க இண்டஸ்ட்ரி எப்படின்னா நீங்கள் இப்போ எந்த ஒரு கம்பெனிஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சால் வந்து பத்தாது. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இது நாட் ஓன்லி இன் ஐடி இண்டஸ்ட்ரி மட்டுமே கிடையாது, எல்லா இண்டஸ்ட்ரியிலும் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா தம்பி உனக்கு வந்துட்டு டெவலப்பிங் தெரியுமா இல்லை டிசைன் தெரியுமா. இப்போ நீங்கள் ஒரு இதுனானா ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேமன் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு வீடு இருக்குது, அது வீட்டில் வந்துட்டு எல்லா வேலை துணி துவைக்கிறதுலேருந்து A to Z வேலை நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஐடி கம்பெனிலையும் இப்போ எப்படி ரிக்குயர்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா நீ எல்லா டிசைன் நீயே பண்ணிக்கிறியா, நீயே வந்துட்டு ப்ரொடக்ஷனில் போட்டுறியா, நீயே ப்ரீ எல்லாமே டெஸ்டிங்லேருந்து எல்லாமே ஃப்ரம் த ஸ்க்ராச்சிலேருந்து பில்ட் வர்றவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ப்ரெஷரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னொன்று வந்துட்டு பேஸ்ட் ஆன் பட்ஜெட், யாருக்குமே வந்து ஃபண்டிங் வந்துட்டு இப்போ லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்டிங் எக்கச்சக்கமான ஃபண்டிங் வந்திருக்குது. பட் ஃபண்டிங் வந்தால் அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும்னு தெரியல. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எங்க ஃபண்டிங் வந்துச்சு எல்லாம் வந்துச்சு நான் வந்து மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்கில் தான் இருக்கும். பட் அது ஒரு கம்பெனியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் அது அது வந்துட்டு க்ரோ பண்ண முடியாது. அதனால என்ன நிறைய பேர் ஃபண்டிங் வாங்கிட்டு மக்கள்கிட்ட அப்புறம் காசு இல்லாமல் இப்போ லாஸ்ட் 2021 எவ்வளோ கம்பெனிஸ் உள்ள வந்திருக்கு அத்தனை கம்பெனி வெளில கூட போயிருக்குது.
ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் என்ன, சார் இப்போ நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னா எனக்கு என்னென்ன பொசிஷன்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இப்போ மார்க்கெட்டிங் படிச்சவங்களுக்கு வந்து எடுத்தவொடனே சேல்ஸ் மேனு, அப்புறம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், அப்புறம் சேல்ஸ் இன்சார்ஜ், ஸ்டோர் இன்சார்ஜ், அது மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. இப்போ கேமிங்னு வரும்போது அதுக்குள்ள படிச்சா என்னென்ன பொசிஷன்ல வேலை கிடைக்கும், அதோட சேலரி மினிமம் எவ்வளவு இருக்கும், என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு, வேர்ல்டு லெவல்ல என்னென்ன பெரிய கம்பெனிஸ் இருக்கு, அது மாதிரி ஐடியா வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கம்மி பர்சன்ஸ் கிட்ட தான் அந்த ஐடியா இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன இருக்கு சார், என்னென்ன பொசிஷன், என்னென்ன கம்பெனி? ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கேம் இண்டஸ்ட்ரியில போனோம்னா நிறைய பேர் இங்க ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு மக்கள் வந்துட்டு என்ன பாக்குறாங்கன்னா, நான் கம்பெனி முடிச்ச உடனே நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா செட்டப் நிறைய பாக்குறாங்க. எப்படின்னா நான் கம்பெனி போனோன்னா ஏசி இருக்கணும், எனக்கு ஃபுல்லா பேக்ரவுண்ட்ல இருந்து எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இருக்க மென்டாலிட்டி ஆஃப் ஜெனரேஷனோட கிட்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, தே நீட் எனக்கு வந்துட்டு அப்படியே எல்லாம் ஹை கிளாஸா வந்துட்டு எல்லாமே இருக்கணும். பட் உங்களுக்கு தெரியும் ரியாலிட்டி என்ன, இப்போ எந்த ஒரு ஸ்டூடியோ ஒரு மூவி எடுத்தீங்கன்னா கூட ஒரு சின்ன சின்ன ஸ்டூடியோஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டூடியோஸ்ல வந்துட்டு யாருமே ஒர்க் பண்ண மாட்டேன்றாங்க. எப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு எடுத்தோடனே பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப எடுத்தோடனே எங்களுக்கு வந்துட்டு அந்த ஹை பேக்கேஜஸ் தேவைப்படுதுங்க. அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு அந்த மென்டாலியை வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு இண்டஸ்ட்ரி போனீங்கனாலும் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 5 இயர்ஸ் யூ ஹாவ் டு சர்வைவ். சர்வைவ் இல்லைனா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கற்றுக்கணும். ஏன்னா நீங்கள் என்ன தான் காலேஜில் ஸ்கூலில் நீங்கள் என்ன கற்றுக்கீங்களோ அது வந்துட்டு இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் கரண்ட் ட்ரெண்டில் வந்துட்டு செட் ஆக மாட்டேங்குது. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்துட்டு எந்த ஒரு லெட்ஸே ஒரு கோர்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். நிறைய பேருக்கு அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லை. ப்ராக்டிக்கல் நாலேஜ் வரணும்னா ஸ்டூடியோஸ் இருக்குது. இப்போ நம்ம கம்பெனிஸில் இப்போ ஐடி கம்பெனிஸ் நம்ம சொல்லுவோம், பெஸ்ட் கேமிங்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டூடியோஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய ஸ்டூடியோஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. லெட்ஸே இங்கே சென்னையில் மேஜர் எந்த ஸ்டூடியோ இருக்குது மூவி ப்ரொடக்ஷனுக்காக? ஏவிஎம். ஏவிஎம். ஸோ அவ ஏவிஎம் கம்பெனின்னு சொல்ல மாட்டோம்ல, ஏவிஎம் ஸ்டூடியோஸ் தானே சொல்லுவோம். அங்கே தானே எல்லா ப்ரொடக்ஷன் எல்லாமே நடக்கும். ஸோ இந்த மாதிரி கேமிங் இண்டஸ்ட்ரி இல்லை என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி எந்த இண்டஸ்ட்ரி வந்தாலும் இது வந்து ஸ்டூடியோவாக தான் சொல்லுவாங்க. அந்த ஸ்டூடியோவில் ஃபஸ்ட்டு வந்துட்டு இவங்க யாருமே வந்து ஒர்க் பண்ண மாட்டேன்றாங்க. ஸ்டூடியோவில் நீங்கள் எடுத்தோடனே அவங்க வந்துட்டு தே வில் நாட் கிவ் யூ. உங்களுக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், காலேஜ் முடிச்சோடனே எனக்கு 50,000 ரூபா சம்பளம் வரணும்னா அது வராது. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 10-15 அந்த மாதிரி தான் வரும். ஒன்ஸ் நீங்கள் நல்லா ஸ்கில் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா போக வந்துட்டு இதோட பேக்கேஜ் அப்படி பார்த்தீங்கன்னா மினிமம் இப்போ வந்து கார்பரேட்டில் வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு நாலேஜ் இருந்துச்சு, சவுண்ட் நாலேஜ் இருந்துச்சு, ஓரளவுக்கு உங்களுக்கு பேசிக் இருந்துச்சுன்னா மினிமம் பேக்கேஜ் வந்து 4.5 லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பர் ஆனம். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் மினிமம் பார்த்தீங்கன்னா 15 LPA டு இட் வில் கோ ஃபார் 50 LPA வரைக்கும் போகும். அந்த அளவு கூட இருக்குது. இப்போ அதே நீங்க சொன்னீங்க கேம் டெவலப்மெண்ட். கேம் டெவலப்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி என்விரான்மெண்ட் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃபுல் செட்டப்பே தெரிஞ்சிச்சுன்னா யூ வில் பி அன் ஆர்கிடெக்சர். ஸோ அந்த ஆர்கிடெக்சர் வந்தீங்கன்னா அப்போ உங்களோட சேலரி பேக்கேஜ் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு 50 LPA ஸ்டார்ட் ஆகும். அந்த அளவுக்கு வந்துட்டு ஹியூஜ் டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்ல. கேமிங் இண்டஸ்ட்ரி சார், இப்போ ஒரு காமன் ஆடியன்ஸ் சைட்ல இருந்து நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு எதிர்பார்க்கறேன். இப்போ என்னோட டைம்ல வந்து கேம்ஸ் சொன்னா எல்லாருக்குமே தெரியும், ஸ்மாக் டவுன், பெயின், இன்கிரெடிபிள்ஸ், டவுன்ஹில் டாமினேஷன், அது மாதிரிலாம் சொல்லுவாங்க, சைக்கிள் ரேஸ். இப்போ இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து என்னன்னா பப்ஜி, அது மாதிரி ஃப்ரீ ஃபயர், அதுதான் வந்து அவங்களுக்கான கேம்ஸ். பப்ஜி, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், அதுதான் அவங்களுக்கான கேம்ஸ். இப்போ ஒரு கேம் டெவலப்பர் இப்போ பிளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு பையன் கேம்னு சொன்னோம்னா அவன் ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறானா, இப்போ இந்த கோர்ஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த அது மாதிரி ஒரு கேம் உருவாக்க முடியுமா, அது மாதிரி ஒரு கேம் உருவாக்க முடியுமா, அதுல மார்க்கெட்டிங் எப்படி இருக்கு, அதுல ஃபீல்டு வந்து எப்படி இருக்குன்றதா கேக்குறான். சோ அவனுக்கு புரிய மாதிரி இந்த எளிய விளக்கத்தை உங்களால கூற முடியுமா? இப்போ நீங்க இந்த மாதிரி கேம் டெவலப் பண்ணா, கேம்னா நீங்க உங்களோட மென்டாலிட்டியில எப்படி இருக்கும்னா, இல்ல ஆடியன்ஸ் மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, கேம்னா வந்துட்டு அவங்களோட மென்டாலிட்டி இருக்கும் நான் பப்ஜி மாதிரி கேம் டெவலப் பண்ணேன்னா அந்த மாதிரி கிடையாது. இப்போ நீங்க நார்மலா வந்துட்டு ஒரு பேசிக்கான கேம் எடுக்கணும்னா இந்த டிக்டாக்டோன்னு ஒரு பேசிக் கேம் இருக்குது, XX X0 அந்த மாதிரி போட்டோம்னா அது ஒரு சின்ன கேம் பண்ணுறதுக்கே வந்துட்டு இட் வில் டேக் யூ ஒரு 1 hour எடுக்கும், டைம் எடுக்கும். நீங்கள் கோடிங் பைத்தான் கோடிங் வச்சுக்கிட்டு அதை நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி டைம் எடுக்கும். இன்னொன்று நான் வந்துட்டு பேசிக் நான் கேமிங் மட்டுமே நான் சொல்ல மாட்டேன்றேன். இப்போ இந்த டெக்னாலஜி, இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அன்ரியல் இன்ஜின்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு நாட் ஓன்லி இந்த கேமிங் இண்டஸ்ட்ரி, ஈவன் நம்ம இப்போ என்ன தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, இப்போ நீங்கள் ஆர்கிடெக்சர், இப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்களா இல்லை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டரிங் பண்ணுறீங்களோ அதுக்கு கூட வந்துட்டு இது யூஸ் ஆகுது. இட் இஸ் நாட் ஒன்லி நான் கேமிங் கற்றுக்கணும்னா கேமிங்கில் ஒரு விதமான பாட்டு தான் நான் சொல்ல வரேன். சார், இப்போ நான் முன்னே கேட்ட மாதிரி தான்
ஏன்னா பிளே ஸ்டேஷன் அப்போ வயர்ல உட்காந்து நம்ம ஜாய்ஸ்டிக்ல அடிச்சுட்டு இருந்தோம், இப்ப போன் வரைக்கும் வந்துருச்சு. இப்ப டிவில எல்லாம் பாக்கும்போது என்னன்னா கண்ணாடி மாதிரி கண்ணில மாட்டிக்கிறாங்க. ஒரு சில வீடியோஸ் எல்லாம் வரும்போது என்னன்னா நிக்கிற இடத்துல இருந்தே அப்படியே ஓடுறாங்க, ஓடுற ஓடு கையில கண்ணு மாதிரி வச்சிருக்காங்க. சோ அந்த அளவு வரைக்கும் போயிடுச்சு. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே இந்த கோர்ஸ் ஸ்டார்டிங் பண்ணும்போது இந்த லெவலுக்கு எல்லாம் ரீச் பண்ண முடியுமா சார்? இதோட டெவலப்மெண்ட் அடுத்த கட்டம் என்னெல்லாம் இருக்கும்? ஸோ இப்போ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, அந்த கண்ணாடி போட்டுட்டு வந்துட்டு அதுதான் வந்து விஆர் கிளாஸ் சொல்லுவாங்க, வர்ச்சுவல் ரியாலிட்டி. அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நீங்கள் இங்கே இருப்பீங்க, பட் நீங்கள் உங்களோட எந்த இதில் ஸ்க்ரீன் காட்டணும் யூ வில் பி, நீங்கள் அந்த அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி இருப்பீங்க. அதனால தான் அதோட பேர் வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டி வச்சுருக்காங்க. யூ வில் பி நாட் இன், நீங்கள் இந்த ஃபிசிக்கலாக இருக்க மாட்டீங்க, வர்ச்சுவலாக இருப்பீங்க. ஸோ அதில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே வந்துட்டு, இல்லைனா அதிலே வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணுற மாதிரி வந்துட்டு காட்டியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில். இப்போ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் ரீச் ஆகணும்னா நான் தான் சொன்னேன், டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதான் பேசிக் வந்துட்டு இந்த பைத்தான் கோர்ஸ்லேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தென் தேர் ஆர் ஒன் பை ஒன் கோர்சஸ் இருக்குது. ஓகே, இது விஆரில் எப்படி போகணும்னா அதுதானே சொல்கிறாங்க. இப்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அசெட்ஸ் எல்லாமே இப்போது பேசிக்காக வந்துட்டு அது ஒரு என்விரான்மெண்ட்டை தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் அதை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு இந்த மாஸ் ஜுகர்பர்க் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, நான் வந்து மெட்டாவர்ஸில் நாங்கள் ஓஷனில் உட்காந்துட்டு நாங்கள் வந்துட்டு மீட்டிங் எடுத்துகிட்ருக்கோம். இல்லைன்னா நீங்கள் ஒரு கூகுள் மீட்டே பாருங்கள், கூகுள் மீட் ஓப்பன் பண்ண உடனே பின்னாடி ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி எப்படின்னா நாங்கள் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்ரியல் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் கிளாஸ் போட்டுட்டு பின்னாடி எல்லாமே அந்த என்விரான்மெண்ட் எல்லாமே அதிலே வந்து கிரியேட் பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் கிரியேட் இப்போ ஃபஸ்ட் எல்லாம் வந்து ஒன்றுன்னா உட்காந்து கிரியேட் பண்ணுறோம், பட் பை யூஸிங் அன்ரியல் இன்ஜின் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி அதில் வந்துட்டு பிளென்டி ஆஃப் அசெட்ஸ் எல்லாமே இருக்கும். அசெட்ஸ்னால் அந்த எல்லாம் இந்த கிளாஸு டம்ளர் எல்லாமே இது இதெல்லாம் செடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் வந்துட்டு அது ட்ராக் அண்ட் ட்ராப் வச்சுக்கிட்டு அதில் எந்த இடத்துல மூவ்மெண்ட் கொடுக்கணும் பேக் ஹெண்டில் வந்துட்டு சி யூஐ வந்துட்டு நீங்கள் வந்து அது நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதில் தான் வந்துட்டு ஃபிசிக்ஸ் இருக்குது, அதில் தான் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு யூஸ் பண்ணணும் இது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஆர் கிளாஸஸில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு கற்றுக்கலாம் சார். ஓகே, ஸோ இப்போ வந்து பிளேஸ்மெண்ட் வைஸ்ல வந்து இப்போ எல்லாருமே வந்து ஃபாரின் போகணும், வேலைக்கு ஃபாரின் போகணும் அப்படின்றதுதான் நிறைய பேர் கனவாக இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபாரின்ல என்னென்ன கண்ட்ரிஸ் எல்லாம் இது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க சார், என்னென்ன கண்ட்ரிஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்றாங்க? இப்போ நீங்கள் ஃபாரின்ல விட இப்போ நான் ஒரு பேசிக்கான சொல்றேன், சி டெவலப்டு கண்ட்ரிஸ் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி ஒரு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ்னா இந்தியா, ஃபாரின் கண்ட்ரி ஆல்ரெடி டோட்டலாக டெவலப் ஆயிடுச்சு, தே ஹாவ் ஆல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுல் ஃப்ளெட்ஜ் எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு நீங்கள் போயிட்டு இப்போ கரண்டாக ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் வந்துட்டு நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது கம்பேரிங் டு த ஃபாரின். இப்போ நிறைய பேர் ஃபாரின் போகிறாங்க. லெட்ஸ் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்னா ஃபினான்ஸ் வைஸே நான் வரேன். ஓகே, எவ்வளோ ஒரு மாதம் சம்பளம் வந்துட்டு நினைக்கிறீங்க ஃபாரின் போனால்? நான் ஜென்ரலாக ஒரு 1 lakh அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஜென்ரலாக ஒரு 1 lakh சொல்லுவாங்க. ஸோ ஃபாரின்ல வந்து எக்கச்சக்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு பேர்டன் ஆகும் டாக்ஸஸ். நீங்கள் எந்த எது நீங்கள் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு டாக்ஸஸ் இருக்குது, ரெண்ட் பே பண்ணணும், சாப்பாடு பே பண்ணணும். ஓகே, எல்லாமே நம்ம இங்கே இந்தியாவில் எப்படி இருக்குது அந்த மாதிரி வராது. ஓகே, ஸோ இதெல்லாம் செலவு போக லாஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு என்ன வருது சம்பளம்? சேம் நீங்கள் என்ன இந்தியாவில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதே தான் வருது, பட் யூ டோன்ட் ஹவ் அங்கே உங்களுக்கு எந்தமே ஃப்ரீடம் இருக்காது. நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் துபாயில் போய் சம்பாதிக்கிறாங்க. துபாய் ஒரு கரன்சி, இங்கே கரன்சி என்ன டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 1 rupee கோஸ் அங்கே 16 to 20 rupees போகும். கரெக்டாக, ஐ திங்க் இப்போ 20 தானே போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போறீங்க, பட் உங்கள் ஒர்க் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும்? இந்தியாவில் வந்துட்டு யூ ஆர் ஸ்டேயிங் வித் நீங்கள் ஃபேமிலியோடு இருக்கீங்க, இல்லைன்னா இங்கே இருக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த அமௌண்ட் இங்கே வந்துட்டு இஸ் ஓகே. ஸோ இப்போ நீங்கள் அதே தான் இப்போ நான் டிஃப்ரென்ஸ் வந்து நான் இந்தியாவிலே காட்டுறேன். நீங்கள் இதே வந்துட்டு மும்பையில் போயிட்டு நீங்கள் 1 lakh சம்பாதிச்சனும் சென்னையில் வந்துட்டு ஒரு 20,000 சம்பாதிச்சனும் ஈக்குவல் தான். மணி எங்கேனா அங்கே வந்துட்டு உங்களுக்கு தெரியும் கேஷ் ஃபுல், அங்கே ஒரு சின்ன ஒரு வீடு ரெண்ட் எடுத்தாலும் ஹை பட்ஜெட்டாக தான் இருக்கும். இங்கே வந்துட்டு கம்மி தானோ சேம் தான், பட் இட்ஸ் நாட் லைக் அங்கே வந்துட்டு போனேன். பட் நிறைய பேருக்கு அது ஷோ ஆஃப் ஆயிடுச்சு அந்த மாதிரி, தப்பாக நினைக்காதீங்க. பட் அந்த மாதிரி வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே, அது அதை பற்றி நான் அதிகமாக பேச விரும்பல சார். இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு கேம் வந்து ட்ரெண்ட் ஆச்சு, அதனால நிறைய பேர் பிரச்சனையில் கூட மாட்டினாங்க. இந்த போக்கிமான் கோ என்னமோ பேர் அது. ஸோ அந்த பொம்மையை தேடி தேடி போய் பிடிப்பாங்க, சில பேர் அதை தேடி போயிட்டு திருடன் கூட அங்கெல்லாம் மாட்டிருக்காங்க, கும்பலில் போய் மாட்டுறது, அது மாதிரி நைட் யாருக்கு எங்கேயோ தனியாக போயிட்டு மாட்டிக்கிறது, அது மாதிரிலாம் நிறைய காமெடி நடந்தது. ஸோ அது என்ன கேம் சார்? அது கேமிங் கூட தான் வருது நினைச்சாலே, அது என்ன ஒரு டெக்னாலஜி? இது அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஆக்மெண்டட் ரியாலிட்டி டெக்னாலஜி. அது எப்படின்னா நீங்கள் யூ வில் பி நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க, தட் இஸ் மொபைல் வித் தான் வித் நேச்சர். இப்போ நீங்கள் நிறைய இடத்துல வந்துட்டு ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு கியூஆர் ஸ்கேனர் இருக்குது,
நீங்கள் ஜஸ்ட் அது அது என்னன்னு உங்களுக்கு தெரியாது, பட் அது ஸ்கேன் பண்ணோன்னே அது லிங்க் வருது. இன்னொன்று வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நான் மெட்டாவாஸை நான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னன்னா ஆக்மெண்டட் ரியாலிட்டினா யூ ஆர் யூஸிங் த நெட்ஒர்க் வித் ஃபிசிக்கல், அதில் எதனா வந்துட்டு நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்கன்னா அது ஆக்மெண்டட் ரியாலிட்டிக்கிற இருக்கும். இன்னொன்று இது ஒரு லைவ் எக்ஸாம்பிள் அப்படி சொன்னீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு ஃப்ளைட் ஐ மீன் இது இது என்ன ஃபீல்டு பற்றி சொல்லுவாங்க, ஃப்ளைட் ஓட்டுறவங்க பைலட். ஸோ பைலட்ஸ்க்கு எல்லாமே ட்ரைனிங் தருவாங்க பார்த்தீங்களா. பைலட் ட்ரைனிங் தரும்போது அவங்க டைரெக்டாக வந்துட்டு ஏரோப்ளைனில் உட்காந்துட்டு ட்ரைனிங் எடுக்க மாட்டாங்க. தே வில் ஹாவ் அன் மெஷின், ஒரு ரூமில் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு மெஷின் இருக்கும், அவங்க முன்னாடி ஸ்க்ரீன் வச்சுட்டாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன் வந்துட்டு நீங்கள் அது இது பண்ணும்போது இட் வில் கிவ் த எஃபெக்ட் ஆக்மெண்டட் ரியாலிட்டியில். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பறக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். தட் இஸ் என்னன்னா you will be interacting with the virtual with reality. கார் இல்ல வந்து கூட இருக்குன்னு நினைக்கிறேன். கார் பஸ் நீங்க அந்த கார் பஸ் அந்த மாதிரினா நீங்க வீடியோ கேம் விளையாடும் போது you will get a feel. the xbox 360 நீங்க விளையாடும் போது just இப்பலாம் ஸ்டிக் எல்லாம் வந்துச்சு and you will have some specs எல்லாம் போட்டுட்டு இப்படி நீங்க விளையாடுங்க பாத்தீங்களா. so அது பாத்தீங்கன்னா it will give என்னன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ரெண்டுமே வந்து mix ஆகும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா it's ar இந்த vr ar ரெண்டுமே mix ஆனா எக்ஸ்ட்ரீம் ரியாலிட்டின்னு சொல்லிட்டு எக்ஸ்ஆர்னு ஒன்று வரும். ஓகே ஸோ டோட்டலாக ஏஆர் விஆர் எக்ஸ்ஆர்னு அந்த மாதிரி வந்துட்டு டெக்னாலஜி வந்துருக்கு. சார் இப்போ நீங்கள் சொன்ன ஆன்சர்ஸ்லேருந்து ஒரு விஷயம் என்ன, இந்த அன்ரியல் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணீங்க. ஸோ எல்லாத்துக்குமே அனிமேஷன்ஸ் அதுக்கெல்லாம் பேசிக்காக இப்போ அதான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ இப்போ இந்த அன்ரியல் இன்ஜின் சொல்லும்போது பேசிக்காகவே வந்து இப்போ நம்ம ஏதாச்சும் எடிட் பண்ணனாலே சாஃப்ட்வேர் வந்து அதை டவுன்லோட் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணுறது எவ்வளோ ஆகும் அவ்வளோ ஆகும் வந்து கம்ப்யூட்டரில் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சில இது வருது. சும்மா ஜென்ரல் நாலேஜ் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி இருக்கும்போது அந்த அன்ரியல் இன்ஜின்றதுக்கு சாஃப்ட்வேர் எங்கே போய் வாங்குவாங்க, ஸோ அது வாங்கணுமா இல்லையா, ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் கரெக்டாக இருக்குமா இல்லை வேறு ஏதாச்சும் மாற்று டெக்னிக் எதாவது இருக்காது. இப்போ அன்ரியல் இன்ஜின் வந்துட்டு ஒரு பெரிய சாஃப்ட்வேர், அதுக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு டி கிராஃபிக்ஸ் இருக்கணும். அது யார் வந்துட்டு கேம் விளாட்றாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் டி கிராஃபிக்ஸ்னால் என்னென்னு. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இப்போது நார்மலாக வந்துட்டு மக்கள் வந்து யூஸ் பண்ணோன்னா அது கண்டிப்பாக வந்து சிஸ்டம் ஹேங் ஆகிடும். இப்போ அது ஃப்ரீ ஆஃப் சோர்ஸ் தான் கிடைக்குது, அது எதுவுமே வந்து சார்ஜஸ் கிடையாது. ஓகே ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு மினிமம் வந்துட்டு ஐஃபை சிஸ்டம் ஒரு 10th ஜென்ரேஷன் மேலே இருந்துச்சுன்னா பேசிக்காக வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். இல்லை நான் வந்து இன்னும் ஹை அண்ட் 4K ரெசல்யூஷன் 5K 6K 8K அந்த மாதிரி ரெசல்யூஷன் வரும்போது அது வந்து சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகாது. இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு ரீசெண்டாக வந்துட்டு ஒரு காலேஜில் நாங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அங்கே கூட ஒரு காலேஜ்னா ஒரு டீசெண்டான இதுதான் இருக்கும் பிசி கான்ஃபிகரேஷன். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வர்ச்சுவல்லாம் வந்து வர்ச்சுவல் மிஷின்ஸ் எங்கள்கிட்ட இருக்கும், நாங்கள் அது வர்ச்சுவல் ஐடி அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம். ஸோ ஒரு ஐடி கொடுத்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எங்கள் தட் மீன்ஸ் வர்ச்சுவலாக ஒரு பிளேஸ் வர்ச்சுவலாக ஒரு கம்ப்யூட்டர் ஃபுல் கான்ஃபிகரேஷன் ஸ்பீடாக இருக்கும், அது வந்துட்டு அது வச்சு தான் நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ அப்போது வந்துட்டு ஒரே ஒரு ரிக்குவயர்மெண்ட் என்னென்னா சிஸ்டம் ஓட இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அது இருந்துச்சுனாவே போதும். அது வர்ச்சுவல் ட்ரைனிங்காக சொல்கிறேன். இல்லை நான் வந்து கற்றுக்கணுன்னா அது ஒரு பட்ஜெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் ஃபுல் டெவலப் பண்ணோன்னா மினிமம் வந்து காஸ்ட் வந்துட்டு 75 to 80,000 வந்துட்டு ஒரு மினிமம் பிசி பில்டு பண்ணோன்னா அவ்வளோ டைம் அவ்வளோ எடுக்கும். அதான் பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய உங்களோட பெரிய நேரத்தை ஒதுக்கி நீங்கள் வந்து பெரிய பெரிய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுக்கு மேலே கேம் விளாட்ற பசங்களை பார்த்து பெற்றோர்கள் திட்டமாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட உங்களோட நேரத்தை இங்கே ஒதுங்கினதுக்காக நன்றி சார். நன்றி.